இந்த நாள் இனிய நாளாகாமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பார்லி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான பார்லி கஞ்சி செய்கிறதுக்கு நான் 100 கிராம் பார்லி அரிசி வாங்கிக்கிட்டேன். இந்த 100 கிராம் பாக்கெட் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வழக்கமாக எந்த சட்டியில் வறுப்பீங்களோ அதே சட்டியிலே வறுத்துக்கலாம். இதை வறுக்கும்போது இது கூட சீரகம் மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். பார்லி கஞ்சி முன்னெல்லாம் நம்ம வீட்டில் எதுக்காக செய்வாங்க அப்படின்னா, யாருக்காவது வீட்டில் காய்ச்சல் வாந்தின்னு வந்து அவங்க சுகவீனமாக இருக்கும்போது இந்த பார்லி கஞ்சி செஞ்சு குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பார்லி கஞ்சி குடிக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஊட்டச்சத்தும் மேம்படும். அதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான முறையில் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் பார்லி கஞ்சி தான். ஏன்னா பார்லி கஞ்சி குடிக்கும்போது நம்மளுடைய ஊட்டச்சத்துக்களில் குறைபாடு இல்லாமல் நம்மளுடைய கெட்ட கொழுப்பு வெளியேற்றப்படும். அதனால் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருப்போம், நம்மளுடைய உடலும் ஃபிட்டாக இருக்கும். இதை வந்துட்டு கர்ப்ப காலத்தில் கெட்ட நீர் இறக்குறதுக்கும் இதை வந்துட்டு குடிக்கலாம் அப்படின்னாலும், கர்ப்ப காலங்களில் உள்ளவங்க கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எதையும் குடிக்க வேணாங்கிறது என்னோட கருத்து. இதை வந்து காய்ச்சலாக இருக்கும்போதும் அப்புறம் மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாரத்தில் 1-2 நாள் கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். டீ காஃபி குடிக்கிறத விட இந்த மாதிரி பார்லி கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. இப்போ இது வறுபட்டு வந்துருச்சு. இது வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அரைச்சி எடுத்ததை 1.5 ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் சேர்த்து, அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து, கொஞ்சம் உப்பு சேர்த்து 3 விசில் அளவுக்கு வேக விட போகிறேன். நீங்கள் இதுவே சட்டியில் நீங்கள் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா 2 டம்ளருக்கு பதிலாக 3 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த 3வது டம்ளர் தண்ணி வத்தி வர்ற வரைக்கும் நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் நல்லா குக்கரில் இப்படி நல்லா அவிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட சோறு வடித்த தண்ணி பதத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இதை வடித்து நீங்கள் குடிச்சுக்கலாம். இப்படி நீங்கள் ரெகுலராக நீங்கள் குடிக்கிறப்போ நீங்களே 1 வீக்கில் உங்களோட உடம்புல மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.